ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மூலிகை துளசி. துளசியின் சிறப்பான மருத்துவ பயன்கள் இந்த பதிவில் பார்ப்போம். மூளை சோர்வு, மூளை பலம் அடைய மண்டை ஓட்டினில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் உறுப்பு மனித மூளையாகும். இம்மூளை சோர்வடையும் போது அதற்கு புத்துணர்ச்சி தரும் மூலிகைகளில் துளசிக்குத்தான் முதலிடம். 10 துளசி இலைகளை எடுத்து ஒரு குவளை நீரில் போட்டு காய்ச்சி ஏலக்காய் தேன் சிறிது பசும்பால் கலந்து பருகினால் களைப்படைந்த மூளை சோர்வு நீங்கி சுறுசுறுப்படையும். சிறிது துளசி இலைகளை ஒரு டம்ளர் நீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்தால் நமது மூளை பலம் பெறும். காக்கை வலிப்பு நோய்க்கு மூளைக்கு சரியாக இரத்த ஓட்டம் கிடைக்காததால் மூளையின் அணுக்கள் அதாவது செல்ஸ் செயலிழக்கும். அப்பொழுது கால் கைகள் வெட்டி வெட்டி இழுக்கும். அதற்கு கிராமப்புறத்தில் சாவி குத்தையோ அல்லது இரும்பையோ கொடுத்தால் நோயாளிக்கு வலிப்பு நின்றுவிடும். இதே விஞ்ஞானபூர்வமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இத்தகைய வலிப்புக்கு துளசி ஒரு அற்புதமான நிவாரணியாக செயல்படுகிறது. துளசி இலையை தட்டி சாறு எடுத்து அந்த சாற்றில் அரை தேக்கரண்டி உப்பை போட்டு கலந்து காலையில் மட்டும் தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டு வந்தால் வலிப்பு குணமாகிவிடும். மருந்து சாப்பிடும் காலத்தில் வலிப்பு வந்தால் பூண்டை தட்டி சாறு எடுத்து காதில் 2 சொட்டு விட்டால் உடனே வலிப்பு வலி நிற்கும் என்பது சித்த மருத்துவர்களின் அனுபவ சிகிச்சை முறை என்று பழங்கால ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டுள்ளது. தலைப்பேனுக்கு சிறிது அதாவது சிறு குழந்தைகளுக்கும் பேன் தொல்லையால் அவதிப்படுகிறார்கள். அதற்கு தலையணையின் மீது கருந்துளசியை பரப்பி அதன் மீது லேசான துணியை விரித்து தலை வைத்து படுக்கும்படி செய்தால் துளசியின் வாடை பிடிக்காமல் பேன்கள் அனைத்தும் இறங்கி ஓடிவிடும். காது வலி குணமாக மணத்தக்காளி இலையையும் சேர்த்து தட்டி கசக்கி காதில் 2 சொட்டுக்கள் விட காது வலி குணமாகும். தொண்டை தொல்லைக்கு தண்ணீரில் பரவும் வைரஸ்களால் தொண்டை பாதிப்படைந்து தொண்டை அலர்ஜி ஏற்பட்டு புண்ணும் அதை தொடர்ந்து வலியும் உண்டாகும். அதற்கு துளசியை குடிநீரிலிட்டு தொண்டையில் படும்படி வாய் கொப்பளித்தாலும் அல்லது அக்குடிநீரை குடித்தாலும் தொண்டை தொல்லைகள் நிவர்த்தியாகும். டான்சில் என்று சொல்லப்படும் தொண்டை கலலையும் கரையும். நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு நுரையீரல். இது பாதிக்கப்படும் போது சளி, இருமல், காய்ச்சல், ஆஸ்துமா, தும்மல், நுரையீரல் அலர்ஜி போன்ற நோய்கள் உண்டாகின்றன. துளசி நெருப்பு அம்சம் பொருந்தியது ஆகும். எனவே இது இருமல், இளைப்பு, தீராத காசநோய் போன்றவைகளை தீர்க்க வல்லது. அதோடு காய்ச்சலும் குணமாகும் என்பதை கீழ்கண்ட வரிகள் மெய்ப்பிக்கின்றது. அந்த பாடல்கள் அடுத்த பதிவில் அடியேன் தெரியப்படுத்துகின்றேன். புகைப்பிடிப்பதால் வரும் கேட்டிற்கு துளசி இலை, தூதுவாளை, கண்டங்கத்திரி இம்மூன்று இலைகளையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து லேசாக இடித்து 1 லிட்டர் நீர் போட்டு அத்துடன் சுக்கு, மிளகு, திப்பிலி 3 10 கிராம் எடுத்து இடித்து களைந்து காய்ச்ச வேண்டும். அக்குடிநீர் 1/2 லிட்டராக வற்றியதும் வடித்து சிறிது தேன் கலந்து வைத்து கொண்டு காலை மாலை 18 நாட்கள் சாப்பிட வேண்டும். நெஞ்சுவலி குணமாக
அரைக்கை பிடியளவு துளசியை கொண்டு வந்து மண் சட்டியில் போட்டு அதனுடன் அரை கைப்பிடி கற்கண்டை பொடித்து போட்டு 2 ஸ்பூன் தேன் விட்டு அடுப்பில் வைத்து அதனுடன் 400 மில்லி தண்ணீர் விட்டு 200 மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு 4 தேக்கரண்டி வீதம் 4 வேளை பருகி வர எத்தகைய கொடுமையான நெஞ்சு வலியும் குணமாகும். வாந்தி நிற்க 1 டம்ளர் வெந்நீரில் 1 தேக்கரண்டி துளசி சாறு கலந்து தேவையான அளவு கல்கண்டு சேர்த்து கொண்டு அடிக்கடி சிறிதளவு சுவைத்து உமிழ்நீர் கலக்கும்படி செய்து சாப்பிட்டு வர வாந்தி குமட்டல் போன்றவை குணமாகும். இன்னும் துளசியை பற்றி அடுத்த பதிவில் வயிற்று இறைச்சலுக்கும் பாம்பு கடித்தால் அதை குணப்படுத்துவதற்கும் இல்லற இன்பம் பெறுவதற்கும் மலடு நீங்குவதற்கும் துளசியின் மூலமாக தயாரிக்கும் பொருட்கள் எவ்வாறு என்று அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஃ.